இனிய அன்பர்களே தமிழ் இலக்கியத்தில் பெரிய புராணத்தில் நாம் இன்று பார்க்கப் போகும் நாயனார் முருகநாயனார் இவருடைய புராணம் திருத்தொண்ட தொகையால் முருகனுக்கும் அடியேன் என்று போற்றப்படுகிறார் திருத்தொண்டர் திருவந்தாதியில் பதிகம் திகழ் தரு கரம் பயில் நாவினன் சீர் மதியம் சடையால் கலர் தொட்டு அணிபவன் யான் மகிழ்ந்து துதியம் கழல் சென்பை நாதற்கு தோழன் வன் தொண்டன் ஆம் பொன் அதிகம் பெரும் புகழூர் முருகன் என்னும் அந்த என்று பாடப்பட்டவர் முருகநாயனார் இவருடைய தலம் திருப்புகழூர் அப்பர் பிரான் முக்தியுற்ற தலம் சுந்தரருக்கு கல் பொன்னாக மாறிய திருவூர் அற்புதமான ஒரு தலத்தில் அவதரித்தார் முருகநாயனார் சோழ நாட்டில் உள்ள திருப்புகழூர் என்பது ஒரு இறைவன் தலம் அங்கே இறைவனுக்கு பல சந்நிதிகள் இருக்கின்றன அக்னீஸ்வரர் என்பது பிரதானமான சன்னதியில் இருக்கும் பெருமான் திருநாமம் அந்த சந்நிதியை அன்றி இறைவன் மூன்று கால தலைவனாகியும் நிற்கும் சன்னதிகள் மூன்று இருக்கின்றன அவற்றில் உள்ள பெருமான்களுக்கு முறையே பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வரர் பவிஷ்யேஸ்வரர் என்ற திருநாமங்கள் வழங்கும் பூதம் வர்த்தமானம் பவிஷ்யம் என்பன முறையே இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் மூன்று காலத்தையும் குறிக்கும் வர்த்தமானீஸ்வரத்தில் சன்னதியில் ஓர் அடியாரின் அழகிய திருவுருவம் நிற்கிறது அக்னீஸ்வரராகிய கோண பெறும் வர்த்தமானீஸ்வரரும் தேவார பதிகங்களால் போற்ற பெற்றவர்கள் வர்த்தமானீஸ்வரத்தை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஒரு பதிகத்தால் துதித்திருக்கிறார் வர்த்தமான ஓர் அடியாரின் அழகிய திருவுருவம் நிற்கிறது அவர் முருகநாயனார் திருப்புகலூரில் வாழ்ந்து இறைவனுடைய தொண்டில் ஈடுபட்டு பேறு பெற்றவர் திருப்புகலூரில் அந்தனர் மரபில் உதித்தவர் முருகனார் ஆதிசைவ அந்தணர் என்றும் சொல்வது உண்டு எப்போதும் இறைவனுடைய திருவடியை நினைத்து உருகும் சிந்தையை உடையவர் முருகர் சிவபிரானுக்குரிய தொண்டுகள் பல அவற்றில் அப்பெருமானுக்கு உரிய பூ மாலைகளை சாத்தும் பணியை அவர் மேற்கொண்டார் விடுவதற்கு முன்னே தொழிலெழுந்து புனித நீரில் மூழ்கி பின் திருநந்தவனம் சென்று அலரும் பருவத்தில் உள்ள மலர்களை பறித்து பூ தொகுத்துக் தொகுத்து கொணர்வார் அவற்றை தூய்மையான ஓரிடத்தில் கொணர்ந்து வைத்துக் கொண்டு இறைவனுடைய அலங்காரத்துக்கு ஏற்கும் வகையில் பலவித மாலைகளை தொடுப்பார் தலையில் அணியும் இண்டை மார்பில் அணியும் தார் பெரிய மாலையாகிய தாமம் என்று மாலைகளில் பல வகை உண்டு எந்தெந்த காலத்தில் எவை எவை வேண்டுமோ அவற்றை அழகாக தொடுப்பார் அவ்வாறு மாலைகளை தொடுத்து பிறகு அவற்றை தாங்கி ஆலயம் சென்று இறைவனுக்கு சாத்தி அழகு பார்த்து கண்ணீர் மல்க நின்று உருகுவார் விடுதி பூக்களால் அர்ச்சனை செய்து இன்புறுவார் இந்த திருப்பணி செய்வதோடு எப்போதும் எம்பெருமானுடைய ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்னும் திரு ஐந்தெழுத்து சிவாயனம 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 என்று இடைவிடாமல் ஓதிக்கொண்டே இருப்பார் முருகநாயனாருக்கு வர்த்தமானி சரத்தில் மிகுதியான ஈடுபாடு அந்த சன்னதியில் அவர் இந்த மலர் தொண்டை தடங்களின்றி முட்டின்றி செய்து வந்தார் அவர் திருப்புகளூரில் ஒரு மடம் கட்டிக்கொண்டு வாழ்ந்தார் இப்போது அவ்வூரில் கிடைக்கும் கல்வெட்டு ஒன்றில் நம்பி முருகன் திருநம் திருமடம் நம்பி முருகன் திருமடம் என்ற குறிப்பு காணப்படுகிறது அது முருகநாயனார் கட்டிய திருமடத்தையே குறிக்கிறது என்று தோன்றுகிறது முருகநாயனார் மடத்தில் திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சிறு தொண்டர் திருநீலனக்க நாயனார் ஆகியவர்கள் வந்து தங்கினார்கள் திருஞான சம்பந்த பெருமான் முருகநாயனாருடைய திருத்தொண்டை கண்டு அவர்பால் மிக்க அன்பு பூண்டார் வர்த்தமானீஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு திருப்பதிகம் பாடினார் அப்பதிகத்தில் தொண்டர் தன்கயம் மூழ்கி துணையாகிலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பறவை குறிப்பறி முருகன் கோலம் கண்டு கண்டு கண்குளிர களிபரன் தொலிமல்கு கல்லார் வண்டு பான் செய்யும் புகழூர் வர்த்தமானிச் சரத்தாரே ஈசன் ஏரமர் கடவுள் இன்னமுதந்த எம்பெருமான் பூசும் மாசில் வெண்ணீற்றர் புலி பூம் புகழூரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் மாமலர் உடையார் சரத்தாரே என்று இரண்டு இடங்களில் முருகநாயனார் தொண்டை சிறப்பித்து பாடியுள்ளார் திருஞ்சான சம்பந்தர் திருமணம் திருநல்லூர் பெருமணத்தில் நிகழ்வதை அறிந்து முருகநாயனார் அங்கே சென்றார் இறைவன் திருவருளா அப்போது எழுந்த சோதியில் திருஞான சம்பந்தரும் பிறரும் புகுந்தபோது இவரும் புகுந்து இறைவன் திருவடி நிழலில் என்றும் மாறாத என்ப நிலையை அடைந்தார் முப்போதும் திருமேணி தீண்டும் உரிமையும் வேத ஆகம அறிவும் நிரம்பிய முருகநாயனார் திருமலர் கொய்து மாலை தொடுத்து அணியும் திருத்தொண்டை செய்தார் மனத்தாலும் வாக்காலும் உடம்பாலும் செய்யும் சிவத்தொண்டுகள் பக்குவம் இல்லாதவர்களிடம் வெவ்வேறு நிலையாக இருக்கும் இறைவன் அருளில் ஒன்றிய சிவஞானிகளுக்கு எந்த தொண்டும் சமானமான நிலை உடையதே பஞ்சாசரத்தை எப்போதும் ஜபிப்பதும் திருமாலை தொண்டு திரு தொண்டு செய்வதும் முருகநாயனாருக்கு ஒன்றாகவே இருந்தன அப்பர் சுவாமிகளுக்கு உழவாரத் தொண்டும் தேவாரத் தொண்டும் ஒன்றாகவே இருந்தன அல்லவா அந்த மாதிரியே முருகநாயனாரும் அற்புதமாக தெய்வத்தொண்டு பணி செய்து செயற்கரிய செய்து பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கிறார் அவரை திருத்தொன்ற புராணம் சாரமாக பாடும் பாடலோடு நிறைவு செய்யலாம் மண்ணு திறப் புகழூர் வாழ் முருகனாரா மறையவர் கோ சரத்தார் சென்னியுணுக் கழுக மறுமலர்கள் கொய்து திரு மாலை புகழ் மாலை திகழச் சாத்தி கண்ணி மதித் கழுமல நாதன் காதன் மிகு மனங் காணும் கழிப்பினாலே பின்னல் கெடவுடன் சேவித் தருளான் மீளாதிலங்கு திலங்கு பெரும் மனத்தரணை எய்தினாரே நாளை இன்னொரு நாயனாரோடு சந்திப்போ நன்றி வணக்கம்